நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நாம் நம்ம சிவலட்சுமி நோ சேனல் சார்பாக டிஆர்சி சப்ஜெக்ட் வந்து நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம். ஸோ அதோட கண்டினியூவேஷனாக இப்போ பார்ட் டூவில் ஃப்ளாஞ்சர் பீமில் டி பீம் பொறுத்து நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஒரு ப்ராப்ளம் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ போன வாட்டி வந்து வேறு மாதிரி, அதாவது எப்படி சொல்கிறதுனா ரிவர்ஸ் மெத்தடில் வந்து ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். அதாவது அனாலிசிஸ் பார்ட்டில் இப்போ டிசைன் பார்ட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம போகலாம். ஸோ அதுக்கு போகிறது, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சிவலட்சுமி நோ சேனலுக்கு புதிய நபராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திருங்க. அப்போ தான் இந்த சேனலில் போடக்கூடிய அனைத்து விதமான லெக்சர் நோட்ஸாக இருக்கட்டும், ஜாப் இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ கண்டிப்பாக கமெண்ட்டும் பண்ணுங்கள், என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்ற சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக மேக் பண்ண பார்க்குறேன். நேரம் கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால தான் என்னால் கண்டினியூஸாக வீடியோஸ் போட முடியல. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ ப்ராப்ளமுடைய க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, ஏ டிபீம் ஸ்லாப் ஃப்ளோர் ஆஃப் ஆர்சி ஆஸ் அ ஸ்லாப் 150 mm திக்கு அண்ட் ஸ்பேனிங் பிட்வீன் த டிபீம்ஸ் விச் ஆர் ஸ்பேஸ்டு 3 meters அப்பார்ட். த பீம்ஸ் ஹாவ் அ கிளியர் ஸ்பேன் ஆஃப் 10 meters அண்ட் த என் பியரிங்ஸ் ஆர் 450 mm திக் வால்ஸ். த லைவ் லோட் ஆன் த ஃப்ளோர் இஸ் 4 kN/m². ஸோ Fe415 M20 யூஸ் பண்ணிக்கங்கன்றாங்க. ஸோ டிசைன் ஒன் ஆஃப் த இன்டர்மீடியட் டிபீம். ஸோ இதுதான் நம்ம வந்து இப்போ க்வெஸ்சனில் கொடுத்துருக்குது. ஸோ இதில் நம்மளுக்கு மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஸ்லாபோடைய திக்னஸ் ஓகேவா. ஸோ ஸ்லாபோடைய திக்னஸ்ன்றது ஸ்லாபோடைய டெப்த்து ஓகேவா. அண்ட் தென் ஸ்பேனிங் பிட்வீன் டிபீம்ஸ். இப்போ இந்த டயக்ராம் நான் ஆல்ரெடி போன வீடியோலேயே நான் இதை பொறுத்து நம்ம வந்து பேசணும். ஸோ அதே தான் திரும்பவும் இப்போ பார்க்குறோம். ஸோ இப்போ இதுதான் வந்து இந்த டிபீம் ஓகேவா. ஸோ இது வந்து ஸ்லாப் வந்து இங்கே அப்படியே கண்டினியூஸாக போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே ஒரு பீம் இருக்கும் தெரியுமா. ஸோ இதுவும் வந்து டிபீம் மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி இந்த எண்ட்லேயும் ஒரு பீம் இருக்கும், ஒரு இடத்துல முடியும் அங்கேயும் பீம் அதே மாதிரி வரும். ஸோ இந்த ரெண்டுத்துக்கான டிஸ்டன்ஸ் இருக்குது தெரியுமா, இது இதோடைய சென்டர்லேருந்து இந்த பீமுடைய சென்டர் வர உள்ள டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்றதான் இங்கே கொடுத்துருக்காங்க, 3 meters அப்பார்ட் ஓகேவா. ஸோ இதுதான் வந்து அந்த 3 meters. ஸோ இப்போ வந்து இது ஃபுல்லாகவே எதோட கவர் ஆகிருக்கும், ஸ்லாபோட கவர் ஆகிருக்குமா. ஸோ இது ஏன் சொல்கிறேன்னா ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இது ஃபுல்லாகவே ஸ்லாபு. ஸோ ஸ்லாபும் அப்போ 3 meters வந்து அதோடைய எக்ஸ் டைரக்ஷனில் 3 meters, ஒய் டைரக்ஷனில் வந்து எவ்வளோ மீட்டர் அப்படின்னா 10 meters. ஸோ ஓகேவா. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கோம், பீமோடைய லென்த்து 10 meters ஓகேவா. பீமோடைய லென்த்து இந்த ஹைட்டு ஓகேவா, இந்த ஓவரால் ஹைட் இருக்குல்ல, இது வந்து அப்போ 10 meters. ஸோ இதுதான் வந்து இங்கே நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ அப்போ இந்த ரெண்டு வித்தியாசமும் உங்களுக்கு புரிஞ்சால் தான் சம்மை வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதனால தான் நம்ம இந்த டயக்ராம் வச்சு நான் சொல்கிறேன். ஸோ இதில் எஃபெக்டிவ் வித் ஆஃப் ஃப்ளான்ஜ்ன்றது நம்ம கண்டுபிடிக்கணும்ல, அது வந்து இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு டைமென்ஷன் இருக்கும் ரெண்டு சைடுக்கும். ஸோ இதுதான் நம்மளுக்கு கீழே இப்படி டிபீம் மாதிரி லுக் ஆகுது ஓகேவா. ஸோ இதுதான் வந்து நான் இங்கே புரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ இப்போ இது வந்து எதில் போய் சப்போர்ட் ஆகிருக்கு, என் பியரிங் வந்து இப்போ இந்த டிபீமாக இருக்கட்டும் எல்லாமே ரெண்டுமே வந்து 450 mm திக் வால், அதுக்கு கீழே இந்த மாதிரி வால் இருக்கு அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஸோ இதில் வரக்கூடிய மேலே அந்த ஸ்லாப்ல வரக்கூடிய லோடு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா 4 kN/m². ஸோ இதை நீங்கள் M20 Fe415 டிசைன் பண்ணுங்கள். இந்த இதில் எனக்கு ஒரு பீமை நீங்கள் டிசைன் பண்ணுங்கள், ஏன்னா ரெண்டும் ஒரே மாதிரி தானே இருக்குது. ஸோ அதனால் நான் அதை வச்சு சிமெட்ரிக்கல் மாதிரி அசியூம் பண்ணிப்பாங்க ஓகேவா. ஸோ ஒன்று மட்டும் டிசைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ க்வெஸ்சன் ஓரளவு புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து கிவன் டேட்டாவை அப்படி எழுதணும். ஸோ கிளியர் ஸ்பேனுன்றது எதை எழுதணும், லாங்கிடூனலில் இருக்கக்கூடிய அந்த ஒய் டைரக்ஷன் ஸ்பேன் இருக்குல்ல, அதுதான் எழுதணும் ஓகேவா. அண்ட் தென் பியரிங் திக்னஸ் 450 mm. அண்ட் தென் லைவ் லோடு. ஸோ லைவ் லோடு வந்து ஃப்ளோர் ஆக்ட் ஆகுறது வந்து 4. அண்ட் தென் ஸ்பேசிங் ஆஃப் டி பீம் அப்படின்றது 3 meters, FCK, FY. அண்ட் தென் டெப்த் ஆஃப் ஃப்ளாஞ்ச். டெப்த் ஆஃப் ஃப்ளாஞ்ச் இதில் நல்லாவே புரிஞ்சுக்கிங்க, ஹரிசாண்டல் மெம்பர்னா ஃப்ளாஞ்சு, வெர்டிக்கல் மெம்பர்னா வெப்பு. அப்போ இதில் எது வெப்பு, பீம் வந்து வெர்டிக்கல் மெம்பர், ஏன்னா டெப்த்து வந்து வெர்டிக்கலாக தானே இன்க்ரீஸ் பண்ணுறோம், அது வெப் மெம்பர், இது ஹரிசாண்டல் மெம்பர் ரைட்டா. ஸோ அப்போ டிஎஃப் அப்படின்னா என்ன, டெப்த் ஆஃப் ஃப்ளாஞ்ச். ஸோ இதோடைய டெப்த்து. ஸோ அப்போ என்னன்னு கொடுத்துட்டாங்க, இப்போவே கொடுத்துட்டாங்க 150 mm அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துட்டாங்க. அதுதான் இங்கே 150 mm ஸ்லாபுடைய திக்னஸ் ஓகேவா. ஸோ இப்போ இது ஓரளவு புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ அடுத்ததில் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த போர்ஷன் நம்ம பார்த்துட்டோம். இப்போ இதில் கிராஸ் செக்ஷனல் டைமென்ஷன் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ யூஷுவல் தான் ஸ்மால் டி கண்டுபிடிப்போம்ல. ஸோ ஸ்மால் டி வந்து கண்டுபிடிக்கிறோம்.
ஸோ அது வந்து ஸ்பேன் பை 15 ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஸோ 15 வேல்யூ அந்த இதெல்லாம் எப்படின்றது ப்ரீவியஸாக நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதில் போய் பாருங்கள். ஸோ ஸ்பேனு, ஸோ ஸ்பேன் 10 மீட்டர், அக்லியர் ஸ்பேனு. ஸோ மீட்டரில் இருக்கிறது எம்எம்மில் மாற்றுறதால 1000, ஸோ டிவைட் பை 15. எனக்கு வந்து ஸ்மால் டி எவ்வளோ வருது, 666 mm வருது. ஓகேவா? ஸோ நான் ப்ரீவியஸாக என்ன சொல்லியிருக்கேன், டெப்த்துனா வர வேல்யூ விட அதிகப்படுத்தணும், ஸ்பேசிங்னா வர வேல்யூ விட கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டெப்த்து வந்து இங்கே 666 mm வருது, நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணி 700 எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இதில் நான் கவர் பிளாக்கை வந்து ஆட் பண்ணணும். ஸோ ஓவராலாக எனக்கு ஓவரால் டெப்த் வந்து 750 mm அப்படின்னு வருது. ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் மிக முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஸோ ப்ரீவியஸ் ஸ்லைடில் போகிறேன். ஸோ இப்போ இங்கே 750 mm இதிலிருந்து இந்த கீழே இதோட ஸ்ட்ரைட் வர, ஓகேவா? ஸோ இதோட ஸ்ட்ரைட் வர, ஸோ இது ஒட்டு மொத்தம் சேர்ந்தது தான் 750. வெறும் கீழே இருக்கக்கூடிய பீம் மட்டும் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது ரெண்டும் சேர்த்து தான் 750. அப்போ இங்கே ஒரு 150 இருக்கா, அப்போ மீதம் வந்து கீழே எவ்வளோ வரும், 600 வருமா? ஸோ அதுதான் இந்த கீழே தெரியக்கூடிய வெப்போடைய டைமென்ஷன். ஸோ இதை நல்லா புரிஞ்சுக்கணும், ஏன்னா லோடல் கேல்குலேஷனில் இது ரொம்ப முக்கியம், அதனால தான் நான் திரும்ப சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு எஃபெக்டிவ் ஸ்பேன் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ எஃபெக்டிவ் ஸ்பேன்னா சென்டர் டு சென்டர் பியரிங்கும் கிளியர் ஸ்பேன் எஃபெக்டிவ் டெப்த்தும் நம்ம வந்து பார்த்து அதில் எது மினிமம் வேல்யூ இருக்கோ அதை வந்து நம்ம எஃபெக்டிவ் ஸ்பேன் எடுத்துப்போம். ஸோ சென்டர் டு சென்டர் பியரிங், ஸோ வந்து லாங்கிட்யூனல் ஸ்பேனோடைய லென்த் எவ்வளோ, 10. ஸோ பியரிங் லென்த் எவ்வளோ சொன்னாங்க, 450 mm. ஸோ 0.45 meter, இது 10.45 வருது. ஸோ நெக்ஸ்ட் இன்னொன்று என்ன சொன்னேன், கிளியர் ஸ்பேன் ப்ளஸ் எஃபெக்டிவ் டெப்த் என்னென்னா, ஸோ எஃபெக்டிவ் டெப்த்து வந்து ஸ்மால் டிஎவில் வந்தது 700 எடுத்தோமா, அது 0.7 meter எழுதுகிறேன். ஸோ இது ரெண்டுத்தில் எது கம்மி, இதுவா? ஸோ இதுதான் நான் எல்லுன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இதுதான் எஃபெக்டிவ் ஸ்பேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா லோடல் கால்குலேஷன். ஸோ இதில் வந்து நீங்கள் ரெண்டு விதமாக புரிஞ்சுக்கணும். ஸோ டெட் லோட் கண்டுபிடிக்கிறதுல ரெண்டு டெட் லோட் கண்டுபிடிப்போம், ஒன்று ஸ்லாபு, ஓகேவா? ஸோ ஒன்று ஸ்லாபு, இன்னொன்று பீமு. ஸோ இது பீமு, ரிப்புன்றது பீமு, ஓகேவா? அதை வெப்புன்னு வச்சுக்கோங்க, இல்லை ரிப்புன்னு வச்சுக்கோங்க, இல்லை பீமுன்னே வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ இப்போ ஸ்லாபுன்னு பார்க்குறப்ப இதில் ரெண்டு விதமாக நம்ம பார்க்கணும். இதில் ஃப்ளோர் ஃபினிஷ் ஒன்று இருக்குது, அதை நான் சொல்கிறேன். ஸோ ஸ்லாபில் டெட் லோடு வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன், டிபிஎம் இப்படி வந்து மேலே ஒரு மெம்பர் இருக்குது, கீழே வெப் இருக்கா. இப்போ மேலே இதோடைய டைமென்ஷன் மட்டும் நம்ம எடுத்துக்கணும், ஓகேவா? இந்த பாக்ஸோடைய டைமென்ஷன் மட்டும் எடுத்துக்கணும். அப்போ இதோடைய டெப்த் என்ன, 150 mm-ஆ? அதுக்கடுத்து யூனிட் வெயிட் ஆஃப் கான்க்ரீட்டு இன்ட்டு அதோடைய ஸ்பேசிங் எவ்வளோ, ஒரு டிபிஎம்க்கும் இன்னொரு டிபிஎம்க்கும் 3 மீட்டரா, அதை 3 எடுத்துக்கிறோம். ஸோ இதுதான் அதோடைய ஓவரால் செல்ஃப் ஹைட்டு, ஓகேவா? ஸோ இதுதான் அதோடைய ஓவரால் செல்ஃப் ஹைட்டு. நெக்ஸ்ட்டு ஃப்ளோர் ஃபினிஷு. ஸோ ஃப்ளோர் ஃபினிஷுன்றது பெர் மீட்டருக்கு 0.6 எடுத்துக்கிறோம். ஸோ 3 மீட்ரு நடுவில் ஸ்பேன் இருக்கா, அதனால் 3 மல்டிப்ளை பண்ணி 1.8 எடுத்துக்கிறோம். ஸோ இது ரெண்டும் புரிஞ்சுருக்கும் இப்போ. ஸோ நெக்ஸ்ட்டு பீம் சொன்னால், ஸோ பீமோடைய செல்ஃப் ஹைட் நார்மலாக கேல்குலேட் பண்ணுறதான், பிரெத்து டெப்த்து. ஸோ பிரெத் என்ன, 300 mm-ஆ? ஸோ இது வந்து கீழே 300 mm. டெப்த் என்ன, 600 சொன்னோன்னா ஓவரால் 750. இதில் 150 வந்து ஸ்லாபோடைய இது போயிடுச்சுன்னா 600 சொன்னோன்னா இன்ட்டு 25. ஸோ 4.5 kN/m. ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டரிங். ஸோ இது வந்து பிளாஸ்டர் ஆஃப் ஃபினிஷு. ஸோ இது வந்து நம்ம பிளாஸ்டரிங் பண்ணுவோம்ல பீமுக்கு மேலே, ஸோ அந்த வெயிட் கொஞ்சம் இருக்க மாதிரி, ஸோ அதை ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ 0.45, ஸோ 0.5 அந்த மாதிரி அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக நீங்கள் டெட்லோடை வந்து ஆட் பண்ணணும். ஸோ அது வந்து 18 வருது. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு 18 kN/m வருது. ஸோ இப்போ இதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, லைவ் லோடு கொடுத்துருக்காங்க. ஸோ லைவ் லோட் குவஷன்லேயே கொடுத்துருந்தாங்க. ஸோ 4 கொடுத்துருந்தாங்க, 4 ஒரு மீட்டருக்கு கொடுத்தாங்க. நம்ம இங்கே வந்து ஸ்லாப் 3 பார்க்குறோம், ஒரு டிபிஎம்க்கும் இன்னொரு டிபிஎம்க்கும் நம்மளுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் அப்படின்றது 3 meter. இந்த 3 meter. ஸோ இது ஃபுல்லாகவே ஸ்லாபுடைய கவரப் இருக்குமா? ஸோ அதனால் நம்ம அப்படி பார்க்குறோம், ஓகேவா? ஸோ அதனால் 3 மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 4 × 3 = 12. ஸோ இப்போ இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம், இதை 1.5 மல்டிப்ளை பண்ணுறோம். அதுதான் உங்களுடைய அல்டிமேட் லோடு. ஸோ W சஃபிக்ஸில் U. ஸோ இப்போ லோடல் கால்குலேஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், அல்டிமேட் மொமெண்ட் அண்ட் ஷேர் ஃபோர்ஸ் கண்டுபிடிப்போம். சேம் தான், நம்ம பீமில் என்ன பண்ணுவோமோ அதே மாதிரியே தான் வரும். ஸோ இது இதுக்கு அடுத்த ஸ்டெப்ஸில் தான் மாறும். ஸோ அல்டிமேட் மொமெண்ட் அண்ட் ஷேர் ஃபோர்ஸ் அப்படிங்கிறப்ப MU வந்து WU L²/8. ஸோ WU அப்படின்றது மேலே இப்போ நம்ம கண்டுபிடிச்ச அல்டிமேட் லோடு. ஸோ எல்ன்ற ப்ரீவியஸாக எஃபெக்டிவ் ஸ்பேன் பண்ணோமா, அதுக்கடுத்து டிவைடு பை 8. ஸோ 1/8 வந்து 0.125, அதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ 45 இங்கே மேலே கண்டுபிடிச்சது இன்ட்டு 10.45 ஸ்கொயர். ஸோ ஓவராலாக உங்களுக்கு வந்து MU வந்து 614 kN
இன்ட்டு மீட்டர் வந்துடுது. ஸோ நெக்ஸ்ட்டு ஷியர் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஷியர் ஃபோர்ஸ் வந்து டபிள்யூ சஃபிக்ஸ் யூ இன்ட்டு எல் பை டூ. ஸோ ஒன் பை டூனா என்ன 0.5, ஸோ அதான் எழுதியிருக்கேன் இன்ட்டு டபிள்யூ எல்லு. ஸோ டபிள்யூ தெரியும், எல்லும் தெரியும். ஸோ இதோடைய வேல்யூ வந்து அரௌண்ட் 235 கிலோமீட்டர்னு வரும். நான் மிஸ் பண்ணிட்டேன், ஸோ நீங்கள் எழுதிக்கோங்க. அரௌண்ட் 235 கிலோ நியூட்டன் கிட்ட வரும். ஸோ இப்போ இந்த ஸ்டெப் வரைக்கும் காமனாக நீங்கள் பண்ணது வந்து புரிஞ்சுருக்கோம். ஸோ இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு தான் இங்கே மாறுது. ஸோ எஃபெக்டிவ் விட் ஆஃப் ஃப்ளான்ஜ் பிஎஃப் அப்படின்னு சொல்லி, ஸோ பிஎஃப்ன்றதான் கண்டுபிடிக்கணும். இந்த பிஎஃப்னா என்ன, இதை பொறுத்த டெஃபினிஷன்ஸ் இதெல்லாமே கான்செப்ட்ஸ் எல்லாமே நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை போய் பார்த்துருங்க, ஓகேவா. ஸோ இப்போ இந்த ஃபார்ம்லாம் நான் கோட் புக்லேருந்து எடுக்கிறேன், ஓகேவா. ஸோ இந்த ஃபார்மில் கண்டினியூஸாக டிபிஎம் இருக்கிறதுக்காக நான் சூஸ் பண்ணியிருக்கேன். சப்போஸ் இண்டிவிஜுவலான ஐசோலேட்டட் டிபிஎம்னாங்கன்னா வேறு ஃபார்மில் சூஸ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நான் கண்டினியூஸ்க்கு உள்ளதை சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எல் நாட் அந்த எஃபெக்டிவ் ஸ்பேன் வேல்யூ டிவைடு பை 6 எல்லாமே ஃபார்முலாவில் இருக்கிறது தான். பிடபிள்யூனா என்ன, பிரெத் ஆஃப் வெப். ஸோ பிரெத் ஆஃப் வெப்னா என்னது, வெப் மெம்பர்னா என்ன, பீமு. பீமோடைய வெப் கீழே பிரெத்தவில் 300 mm, அதான் 0.3. அதுக்கடுத்து 6 டெப்த் ஆஃப் ஃப்ளான்ஜ். டெப்த் ஆஃப் ஃப்ளான்ஜ்னா ஃப்ளான்ஜ்னா ஸ்லாபு. ஸோ ஸ்லாபிலோடைய டெப்த்து வந்து 150, அதான் 0.15. ஸோ உனக்கு உங்களுக்கான வேல்யூ வந்து பிஎஃப் பிரெத் ஆஃப் ஃப்ளான்ஜ்ன்றது 2940 அப்படின்னு சொல்லி வந்துடுது. ஸோ அப்போ என்ன மீனிங்னா, எஃபெக்டிவ் விட் ஆஃப் ஃப்ளான்ஜ்ன்றது இந்த பக்கத்துலேருந்து இங்கே இது ஒட்டு மொத்தமாக சேர்த்து 2940 வருது. ஸோ இதுதான் எஃபெக்டிவ் விட் ஆஃப் ஃப்ளான்ஜ், ஓகேவா. ஸோ இது வந்து எம்எம்மில் வருது, புரியுதா. ஸோ இப்போ இது வந்து 3 மீட்டருக்குள்ளேயே வருது. ஸோ ஓகே, ஸோ அது சாட்டிஸ்ஃபைடு. ஸோ இப்போ இதுக்கடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, மொமெண்ட் கெப்பாசிட்டி ஆஃப் ஃப்ளான்ஜ் செக்ஷன் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். இது எதுக்காக கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நீங்கள் வந்து இங்கே மொமெண்ட் ஒன்று கண்டுபிடிச்சிட்டிங்களே, திரும்பவும் ஏன் மொமெண்ட் கெப்பாசிட்டி ஆஃப் ஃப்ளான்ஜ்னு சொல்லி கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு ஒரு டவுட் வரலாம். இது எதுக்காக கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நியூட்ரல் ஆக்சிஸ்ன்றது ரெக்டாங்குலர் பீமுக்கு வந்து ரெண்டு விதமும் இருக்கும். லைனுக்கு மேலே, லைனுக்கு கீழே, அதை வச்சு நம்ம வந்து சொல்லிடலாம். அதாவது நியூட்ரல் ஆக்சிஸ்க்கு மேலே கிரிட்டிக்கல் நியூட்ரல் ஆக்சிஸ் எங்கே வருதுன்றதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பட் ஆனால் இங்கே வந்து ஸ்லாப்ன்ற ஒரு பார்ட் இருக்குது, ஃபுல்லாக ரெக்டாங்குலராக இல்லை. இது மேலே பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டலில் ரெக்டாங்குலாக இருக்குது, கீழே சின்னதாக இருக்குது, ரெண்டு வேறு வேறு ஷேப் டீ மாதிரி இருக்குது. ஸோ அப்போ இதில் ஃப்ளான்ஜ் வந்து பீமுக்கு, அதாவது ஸ்லாபில் நடக்கலாம், இல்லை ஸ்லாபுக்கும் பீமுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய போர்ஷனில் நடக்கலாம், இல்லை பீமில் சென்டர் போர்ஷனில் நடக்கலாம். இந்த மாதிரி மூணு விஷயம் இருக்குது. ஸோ இந்த மூணு விஷயத்தில் எது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த பார்ட் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ மூமெண்ட் கெப்பாசிட்டி ஆஃப் ஃப்ளான்ஜ் செக்ஷன். ஸோ எம்யூஎஃப், ஸோ அதோடைய ஃபார்முலா இது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இது கோட் புக்கில் இருக்குது, பேஜ் நம்பர் 92 அந்த அரௌண்டில் இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ 0.36 எஃப்சிகே வந்து M20. ஸோ பிஎஃப்ன்றது இங்கே கண்டுபிடிச்ச வேல்யூ எடுத்து எழுதிடணும். டிஎஃப்ன்றது இந்த ஸ்லாபோடைய திக்னஸ் 150 mm. ஸோ எல்லாமே நான் எம்எம்லேயே போடுறேன். ஸோ அதுக்கடுத்து டி ஸ்மால் டி எஃபெக்டிவ் டெப்த் 700, அதுக்கடுத்து 0.42 இன்ட்டு டெப்த் ஆஃப் ஃப்ளான்ஜு. ஸோ உங்களுக்கான எம்யூஎஃப் வேல்யூ வந்து 2022 வேல்யூ வந்து கிலோ நியூட்டன் இன்ட் மீட்டரில் வருது. இப்போ இதையும் இதையும் கம்பேர் பண்ணணும். ஸோ இங்கே 614 வந்தது, இங்கே வருது 2022 கிலோ நியூட்டன் இன்ட் மீட்டர். ஸோ இப்போ இதில் எது பெருசு, எம்யூஎஃப் பெருசா. ஸோ ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ரெண்டாவது என்ன அப்படின்னா, எக்ஸ்யூ வந்து கிரேட்டர் தென் டிஎஃப் அப்படின்ற மாதிரி வருது இதில், ஓகேவா. ஸோ எக்ஸ்யூ கிரேட்டர் தென் டிஎஃப். ஸோ இப்போ இது வந்து என்ன மீனிங் அப்படின்னா, ஸோ இது வந்து ஒட்டு மொத்தமாகவே ரெக்டாங்குலராக இது வந்து பிஹேவ் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இதை பொறுத்து உங்களுக்கு புரியலை அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோ பாருங்கள், ஏன்னா அது ஒரு கான்செப்டு. ஸோ அதை நான் சொல்கிறதுக்கு இந்த வீடியோவில் பார்த்தாது. ஸோ ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு இதில் பாருங்கள். ஸோ இப்போ இதனால் நம்ம வந்து இதை வந்து ரெக்டாங்குலர் போர்ஷனாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம், ரெக்டாங்குலர் போர்ஷனில் அக்கர் ஆகிற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கிறோன்ற ஸ்டேஜுக்கு வரோம். ஸோ இப்போ இதுக்கடுத்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம டென்ஷன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட், ஷியர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ டென்ஷன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட், ஸோ டென்ஷன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் இந்த ஃபார்ம்லாவும் பேஜ் நம்பர் 92 IS 456 இருக்கும். யூஸ்வல் ஃபார்மில் தான், பீமுக்கும் டபுள் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டில் அதெல்லாம் வந்து நம்ம இதான் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ 0.87 இன்ட்டு எஃப்ஐ வந்து என்ன கொடுத்துருந்தோம், FE 415. ஸோ 415 ASVன்ற ஒரு டேர்ம் வந்து உங்களுக்கு புதுசாக இருக்க மாதிரி இருக்கும். இது வந்து ஆல்ரெடி சம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ASVன்றது ஏரியா ஆஃப் வெர்டிகல் ஸ்டிரப்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி வந்து, சாரி இது வந்து AST தான். ஸோ ஷியரில் தான் நம்மளுக்கு வரும். ஸோ இப்போதைக்கு நான் இதை சொல்லலை, அடுத்த ஸ்டெப்பில் வரும் நான் அப்போ சொல்கிறேன். ஸோ இது AST தான், ஏன்னா நம்ம டென்ஷன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டில் AST தானே கண்டுபிடிக்கணும். ஸோ AST இன்ட்டு டி ஸ்மால் டி 1 - AST FY / BD FCK. ஸோ ஜஸ்ட் சப்ஸ்டியூஷன்
எல்லா வேல்யூஸும் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ எம்யூன்ற இடத்துல எம்யூட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன், எஃப்ஒய் 700 அதே மாதிரி இங்கே எஃப்ஒய், அதுக்கடுத்து பிஎஃப். ஸோ இந்த பிஇன்னு தானே இருக்குது, நீங்கள் பிஎஃப் எடுத்துக்கிறீங்கன்னா அதுதான் வந்து ப்ரீவியஸ் கண்டிஷன். ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் என்னன்றது புரியும். ஸோ பிரெத் ஈக்குவல் டு பிஎஃப்ஆ நீங்கள் வந்து இனிமேல் அசியூம் பண்ணிக்கணும்னு சொல்லி வரும் அந்த கண்டிஷனில், ஏன்னா ரெக்டாங்குலர் போர்ஷனாக நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் பி ஈக்குவல் டு பிஎஃப்னு வரும், அதனால தான் இங்கே பிஎஃப் வேல்யூ போட்டிருக்கோம். ஸோ 2940 720. ஸோ இப்போ இதெல்லாம் இது பண்ணி ஈக்குவேஷன் வரும். ஸோ அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிங்க, கேல்குலேஷன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ஏஎஸ்டி வந்து 2492 அப்படின்னு வரும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதில் வந்து ரெண்டு விதமான ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் நான் கொடுக்க போகிறேன். ஒன்று 2 நம்பர்ஸ் ஆஃப் 32 mm bar, அண்ட் தென் இன்னொன்று 2 நம்பர்ஸ் ஆஃப் 25 mm bar. ஸோ நீங்கள் எப்படி வந்து 32 25 சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ இதெல்லாம் வந்து பேஸ்ட் ஆன் ஏஎஸ்டி வேல்யூ. இப்போ 1000க்குள்ளே இருந்து வைங்களேன், நான் 16 சூஸ் பண்ணியிருப்பேன். 1000க்கு மேலே இருக்குது அப்படின்னா நான் 20 சூஸ் பண்ணிருப்பேன். 1000 ஒரு 500 வர வருது அப்படின்னா ஒரு 20 சூஸ் பண்ணியிருப்பேன். அதுக்கும் மேலே வருது அப்படின்றப்ப 25 சூஸ் பண்ணியிருப்பேன். இங்கே 2500 அரௌண்ட் கிட்டே வருது, அப்போ நான் 32 தான் சூஸ் பண்ணணும். பட் ஆனால் எனக்கு வந்து 32 சூஸ் பண்ணுறப்ப எனக்கு 2500 வர வேண்டிய இடத்துல எனக்கு 3500 வரலாம். அதனால் நான் என்ன பண்ணுறேன், 2 bar 32 ஆகும், 2 bar 25 mm ஆகும் கன்சிடர் பண்ணுறேன். அப்போ எனக்கு வந்து இன்னும் அரௌண்ட் 2500 600 வர வரலாம் வரும். ஸோ அப்போ எனக்கு ஓரளவு எக்கனாமிக்கல் செக்ஷனாக வருதா. நீங்கள் ஒரே டேயாக வச்சும் போடலாம், அப்போ வந்து உங்களுக்கு ஸ்டீலுடைய காஸ்ட் அதிகமாகும். அதே மாதிரி ஸ்டீல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் யூஸ் பண்ணக்கூடிய பர்சன்டேஜும் அதிகமாக இருக்கும், தேவைக்கு அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி ஆயிரும். அதனால் நான் லிமிட் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறேன். ஸோ ஏஎஸ்டி ப்ரொவைடட் எவ்வளோ வருது, ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கணும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன், 2 ஸோ 2 into area of circle அதோடைய ஃபார்முலா. ஸோ டேன்னு 5/4 32² அடுத்து ப்ளஸ் அதே தான் 2 into 5/4 into 25² ஸோ இதை போட்டால் எனக்கு இந்த வேல்யூ வரும். ஸோ இப்போ இது என்ன மீனிங் அப்படின்னா, எனக்கு தேவையான வேல்யூ ரெக்குவயர்டு என்னென்னா இது, ஆனால் ப்ரொவைடடுன்றது இந்த வேல்யூ விட அதிகமாக இருக்கணும், அதுக்குன்னு ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது. இங்கே 2400ன்ற இடத்துல 2500 ஒரு 600 700 வந்தால் கூட ஓகே. பட் ஆனால் 3000 3500 அப்படின்னா நீங்கள் எக்கனாமிக்கல் செக்ஷனாக நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணல, அது வந்து காஸ்ட்டு வந்து வேஸ்ட்டாக போகும், அண்ட் தென் ஓவர் ரெயின்ஃபோர்ஸ்டாகவும் ஆகும். ஏன்னா தேவைக்கு அதிகமாக நீங்கள் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுக்குற மாதிரியும் ஆகிரும். ஸோ இப்போ ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பார்ஸ் அண்ட் டயா வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ 4 ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுக்க போகிறோம் பாட்டமில், 2 வந்து 32 mm அது ரெண்டு கார்னரு, அதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து 2 bars 25 mm கொடுக்க போகிறோம். ஸோ இது பாட்டம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷியர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ இந்த இதில் டவ் வி ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். ஸோ டவ் வியோட ஃபார்முலா என்ன, அதாவது டவ்னா என்னது, சிஎஸ் ஸ்ட்ரெஸ்ஸா. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸோடைய ஃபார்முலா என்ன, நம்ம எஸ்ஒஎம் மாதிரியே தான், ஃபோர்ஸ் பை ஏரியாவா. ஸோ இங்கே ஃபோர்ஸ்ன்றது வியூவா, ஷியர் ஃபோர்ஸா, ஏரியா என்னது, பிரெத் இன்டு டெப்தா, ஸோ ரெக்டாங்குலர் போர்ஷன்னா. ஸோ அதே தான் இங்கே. ஸோ பி டபிள்யூன்னு போட்டிருப்பேன், சஃபிக்ஸ் டபிள்யூன்றது என்ன மீனிங்னா வெப் மெம்பர். ஸோ அதாவது பீம். ஸோ அப்போ அதோடைய வேல்யூ எடுத்து போடுறோம். ஸோ ஃபோர்ஸ் பை ஏரியா, ஸோ உங்களுக்கான வேல்யூ டவ்வின்றது இங்கே வந்துடும். ஸோ இப்போ பர்சன்டேஜ் ஆஃப் டென்சைல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் டென்சைல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டோடைய ஃபார்ம் என்னென்னா 100 ST/BD. ஸோ அதே தான் பி டபிள்யூ நீங்கள் போடணும். ஏன்னா எங்கே வந்து உங்களுக்கு வந்து ஷியர் ஃபோர்ஸ் வரும், ஸ்லாபில் ஷியர் ஸ்லாபில் ஷியர் ஸ்ட்ரெஸ் வராது, ஏன்னா ஸ்லாபோடைய டெப்த்து கம்மி. ஷியர் ஸ்ட்ரெஸ் எப்போ வரும் அப்படின்னா டெப்த்து அதிகமாகிறப்ப தான் வரும். ஸோ அப்போ டெப்த் எதில் அதிகமாகுது, வெப் மெம்பரு. ஸோ அதுதான் பிடபிள்யூ. ஸோ போட்டிங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் வேல்யூ வரும். ஸோ இதை எடுத்துகிட்டு போய் நம்ம டேபிள் 19IS 456 போட்டு அதில் நம்ம வந்து டவுசிக்கான வேல்யூ என்னன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ இதுக்கடுத்து என்ன பண்ணுறோம், பேலன்ஸ்டு ஷியரை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதோடைய ஃபார்ம் தான் VU V suffix US. ஸோ இதோடைய ஃபார்மில் என்னென்னா VU-TOWC BWD. ஸோ இது வந்து VU-ன்ற வேல்யூ வந்து நான் சொன்னா ப்ரீவியஸாக. ஸோ ஷியர் ஃபோர்ஸ் வேல்யூ, டவுசியோட வேல்யூ, அண்ட் தென் பி இன்டு டி. ஸோ இது வந்து எல்லாமே எம்எம்ல இருக்குது, நான் மீட்டரில் மாத்துறதால மைனஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து பேலன்ஸ் ஷியர் வந்து 95 வருது, ஓகேவா. ஸோ இப்போ இந்த 95 kN நான் வந்து ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுக்கணும், அதாவது ஸ்டிரப்ஸ் கொடுக்கணும், அதோடைய ஸ்பேஸிங்கும் நான் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், யூசிங் 8 mm டயாபார். ஸோ ஸ்டிரப்ஸ் வந்து நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா 8 mm டயாபார் தான் யூஸ் பண்ணுவோம். அதில் வந்து 2-legged ஸ்டிரப்ஸ் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். 2-legged ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம இப்படி கட்டுறோமா, இப்படி தானே இருக்கும் ரெக்டாங்குலர் பார் வந்து இப்படி தானே, அதாவது கொஞ்சம் வளைஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி 4 reinforcement இருக்குமா, இந்த மாதிரி 4 reinforcement. ஸோ இதில் வந்து இங்கே வந்து
இது என்ன மீனிங் அப்படின்னா, இதில் பீமில் ஷியர் வந்து எப்படி வரும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இது இப்போ இது பீமோடைய லாங்கிடியூனல் செக்ஷன் வைங்க, ஷியர் இப்படி வரும். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி டயக்னலாக வரும். இப்போ இந்த டயக்னலை எது தடுக்குது? இந்த வெர்டிக்கலாக இருக்கக்கூடிய இந்த பார் தான் தடுக்குது. ஸோ இது ஒரு பார், இன்னொன்று இது ரெண்டாவது பார். அதனால தான் இது டூ லெக்டு ஸ்டிரப்ஸ். ஸோ முதல்ல இந்த ரெண்டுத்தையும் இது வந்து டை அப் ஆயிருக்கு, அதேமாதிரி இந்த ரெண்டுத்தையும் டை அப் ஆயிருக்கு, அதனால டூ லெக்டு ஸ்டிரப்ஸ். அதனால தான் என் டூ டூ போடுறோம். ஓகேவா? ஸோ F15 அப்புறம் இது என்ன 50 அப்படின்னா, 5/4 × 8² அந்த வேல்யூ தான் 50. ஓகேவா? இன்ட்டு 700. ஸோ ஓவரால் நான் சொன்னேன்னா பேலன்ஸ். ஸோ அதோட போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பேசிங் வந்து 266 mm வருது. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், டெப்த்துனா அதிகப்படுத்தணும், ஸ்பேசிங்னா கம்மி பண்ணணும். ஸோ நான் ஸ்பேசிங் வந்து 215 எடுத்துக்கிறேன். ஓகேவா? சப்போஸ் நீங்கள் வந்து 266 பல 400 வருதுன்னு வைங்களேன், அப்படியே 400ன்றதை நீங்கள் வந்து எடுத்துக்கக்கூடாது. 300 மேலே நீங்கள் எந்த வேல்யூமே கொடுக்கக்கூடாது. ஸோ அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதில் ஸ்பேசிங் வந்து 250 mm வந்து சப்போர்ட்ஸில் கொடுக்குறோம், அப்புறம் கிராஜுவலாக அப்படியே இன்க்ரீஸ் பண்ணி சென்டரில் வந்து 300 கொடுக்கலாம். ஸோ ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்ம ஷியர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் இந்த பார்ட்டு கண்டுபிடிச்சது. ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு பார்ட் இருக்குது, டிஃப்ளெக்ஷன். ஸோ செக் ஃபார் டிஃப்ளெக்ஷன் கண்ட்ரோல். ஸோ நம்ம முன்னாடி கண்டுபிடிச்ச அந்த பிடி இருக்குல்ல, ஸோ அந்த பிடி வேல்யூ தான். இது வந்து ஏஎஸ்டி ப்ரொவைடடு கண்டுபிடிக்கணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெக்வயர்டு போய் போட்டுறதீங்க. ப்ரொவைடட்னா இந்த சைட்டில் வந்து என்ன ப்ரொவைட் பண்ண போகிறோம் அதை தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ இதை தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ இதை தான் நம்ம வந்து இங்கே போட்டிருக்கோம். ஸோ இதுக்கான வேல்யூ என்ன வருது அப்படின்றது பார்த்தீங்கன்னா 0.126. அதுக்கடுத்து BW/BF ஒரு ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். ஏன் கண்டுபிடிக்கணுன்றதை நம்ம இப்போ பார்க்குறப்ப தெரியும். ஸோ பிரெத் ஆஃப் வெப்பு, வெப்புனானது அந்த 300 பீமுடைய பிரெத்து வந்து 300. ஸோ அது எஃபெக்டிவ் வித் ஆஃப் லேஞ்சு. ஸோ இது வந்து 0.102. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃப்ரம் ஃபிகர் 7.3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ IS 456 ஸோ கேடி கேசி கேஎஃப் அப்படின்ற வேல்யூ நம்ம வந்து கண்டுபிடிக்கிற மாதிரியும் இருக்குது. ஸோ கேடி அப்படின்றது பர்சன்டேஜ் ஆஃப் டென்சைல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட், கேசின்றது பர்சன்டேஜ் ஆஃப் கம்ப்ரஷன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். ஸோ இப்போ அதை தான் நம்ம வந்து இங்கே பார்க்குறோம். ஸோ அதோடைய கிராஃப் தான் இங்கே நான் கொடுத்துருக்கேன். ஸோ மாடிஃபிகேஷன் ஃபேக்டர் ஃபார் டென்ஷன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் Figure 4. ஓகேவா? ஸோ இதை தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இந்த வேல்யூ வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஸோ கேடி 2. ஸோ 2 ஓடைய வேல்யூ நம்ம FE415 வந்து யூஸ் பண்ணுறோம். சாரி, FS வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ FS-க்கான ஃபார்முலா கீழே கொடுத்துருக்காங்க, 0.58 FY. அப்படி இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க, ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷனல் ஆஃப் ஸ்டீல் ரெக்வயர்டு ப்ரொவைடடு. ஸோ ரெக்வயர்டு வந்து 2492 வந்தது. ஸோ ப்ரொவைடட் வந்து 2590 போட்டிருந்தோம். ஸோ இது அதோட எதை மல்டிப்ளை பண்ணுறோம், ஸோ 0.58 FY. ஸோ இதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அப்போ உங்களுக்கான வேல்யூ என்ன வரும் அப்படின்னா, ஒரு வேல்யூ வரும். ஸோ அந்த வேல்யூ வந்து இதில் எந்த வேல்யூன்னு பார்த்துக்கணும். ஸோ சப்போஸ் வந்து 240 இருக்குது, 290 இருக்குது, ஆனால் உங்களுக்கு 250 வருதுன்னா நீங்களே இதுக்கு நடுவில் வந்து ஒரு சின்னதாக ஒரு கிராஃப் மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதில் இப்போ கீழே என்ன கொடுத்துருக்காங்க, பர்சன்டேஜ் ஆஃப் டென்சைல் இன்வெஸ்ட்மெண்ட்னா அது இங்கே 0.126 வருது. ஸோ 0.12 அப்படின்றது இங்கே 2 வரும், 0.2 வரும், 12ன்றது இங்கே வருமா? அப்போ இந்த இடத்துலேருந்து அப்படியே போய் நேராக எங்கே ப்ரொஜெக்ட் ஆகுதோ அந்த வேல்யூ எடுத்துக்கணும். அதுதான் 2 எடுத்துக்கிறேன். ஸோ புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு அதேமாதிரி கேசி வேல்யூ எடுக்கணும். ஸோ கேசி வேல்யூ எப்படி எடுக்கணும்னா, ஸோ இங்கேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பீமில் நம்ம வந்து கம்ப்ரஷன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டே யூஸ் பண்ணல, வெறும் பாட்டமுக்கு மட்டும் தான் டிசைட் பண்ணோம். அப்போ 0% அர்த்தம். இப்போ பீம் பேலன்ஸ்டு சாரி டபுள்யூ ரெயின்ஃபோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ரஷனுக்கு ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுப்போம். அப்போ அதில் என்ன வருதோ அந்த மாதிரி அதே ஃபார்முலா தான், ப்ரீவியஸாக பார்த்த மாதிரி பர்சன்டேஜ் ஆஃப் கம்ப்ரஷன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வேல்யூ எடுத்து ஸ்ட்ரைட்டாக எங்கே போய் ப்ரொஜெக்ட் ஆகுது, 1 வந்தனா 1 இங்கே ப்ரொஜெக்ட் ஆகுதா, இதுக்கு நேராக இருக்கக்கூடிய வேல்யூ எடுத்துக்கணும். ஸோ அப்போ இங்கே 0 வரதால 1 இருக்குது, அதனால் நான் இங்கே வந்து 1 எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ரெண்டு வேல்யூவும் புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு KF ஒரு ஃபேக்டர் இருக்குது. ஸோ KF அப்படின்றது, ஸோ KF அப்படின்றது வந்து ரிடக்ஷன் ஃபேக்டர். ஸோ இது வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னா, வெப்பு விட்த்து பை ஃப்ளாஞ்ச் விட்த்து. ஸோ இது ப்ரீவியஸாக ஒரு விட்த்து கண்டுபிடிச்சிங்களா, BW/BF சொல்லி. ஸோ அந்த இது தான். ஸோ இதில் வந்து அந்த வேல்யூ என்ன வருதோ அந்த வேல்யூ எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ 0.8 வருதுன்னு வைங்க, இது நேராக எங்கே போய் ப்ரொஜெக்ட் ஆகுது, அதுக்கு நேராக இப்படி எடுத்துக்கணும். ஸோ அதுதான். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே என்ன வேல்யூ வருதுன்னா 0.8 வருது. ஸோ 0.102 வருதா? ஸோ 0.102 இங்கே வரும். ஸோ இது வந்து இந்த கிராஃப் இங்கே வருது, இப்படி இப்படி போகுது. ஸோ அதனால் 0.8 எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ இது புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி நம்ம வந்து வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதை வந்து என்ன பண்ணணும்னா, LD maxன்னு ஒன்று கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு.
அதுக்கடுத்து எல் பை டி ப்ரொவைடட். ஸோ மேக்ஸ்ன்றது கோட் புக் படி என்ன வேல்யூ வருதோ அது, ப்ரொவைடட்ன்றது நீங்கள் சைட்டில் கொடுத்ததுக்கான வேல்யூ என்ன வருதோ அது. ஸோ கோட் புக் படி போட்டு பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து 32 வருது. ஸோ நீங்கள் சைட்டில் கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14.9 வருது, அதுக்குள்ளே இது இருக்குது. ஸோ என்ஸ் டிஃப்ளெக்ஷன் கண்ட்ரோல் இஸ் சாட்டிஸ்ஃபேக்டரி. ஸோ அதனால் ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு டயக்ராம் வரையணும். ஸோ டயக்ராம் வந்து எப்படி வரையணும் அப்படின்னா, ஸோ இது வந்து கொஞ்சம் கோணலாக வரைஞ்சிருக்கேன், நீங்கள் ஸ்ட்ரைட்டாக பென்சில் ஸ்கேல் யூஸ் பண்ணி வரீங்க. ஸோ இது வந்து ரெண்டு ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட், மேலே நம்ம கண்டுபிடிக்கலன்னு நினைக்காதீங்க, மேலே நம்மளே வந்து கொடுத்துக்கணும். ஹேங்கர் பார்ஸ்ன்றது கண்டிப்பாக இருக்கணும், ஏன்னா ஸ்டிரப்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்க, அதுக்காகவே மேலே நீங்கள் பார் கொடுத்தே ஆகணும். ஸோ 212 இல்லை 216 டிபெண்ட்ஸ் ஆன் பாட்டம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட், அதுக்கேற்ற மாதிரி கொடுங்க ஓகேவா. ஸோ பாட்டமில் 32 மேக்ஸிமம் போட்டிருக்கோம், அதனால் நான் 16 எடுத்துருக்கேன் அதோட பாதியாக. ஸோ இப்போ இது வந்து இதில் வந்து 4 பார் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ ரெண்டு இங்கே எழுதியிருக்கேன் பாருங்க, 232. ஸோ இது ரெண்டுமே இந்த ரெண்டு கார்னரில் இருக்கும், இது இங்கே ஒன்று அண்ட் தென் இங்கே ஒன்று அண்ட் தென் 225. ஸோ இது ரெண்டும் இந்த சென்டரில் இருக்குது, மேலே 216. ஸோ அதான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ எஃபெக்டிவ் வித் த ஃப்ளேஞ்ச் வந்து 2940 அண்ட் தென் இதோடைய லாங்கிடியூனல் லென்த் வந்து 10.45. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆல்ரெடி சொன்னது தான், ஸோ டெப்த்து இதெல்லாம் ஓவராலாக ஞாபகம் வச்சுக்கோங்க. 750 mm இதில் ஸ்லாபோடைய திக்னஸ் அப்படின்றது 150 mm, நான் 15 போட்டிருக்கேன், 150. ஸோ பாட்டமில் இந்த எஃபெக்டிவ் டெப்த்தோடைய வேல்யூ இந்த கவர் பிளாக்கு, ஸோ அது வந்து 50 mm. ஸோ இதெல்லாம் டயக்ராமில் கொடுத்து நீங்கள் சமம் முடிக்கலாம். ஸோ ஐ ஹோப் இந்த சம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி தான் எல்பிஎம். ஸோ நான் எல்பிஎம் வந்து எடுக்கலை. ஸோ இதுதான் டிபிஎம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டிபிஎம் வந்து இல்லாமல் க்வெஷ்சன் பேப்பரில் வந்து சம் வந்து இருக்குது சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ டிபிஎம்ன்றது 99% வந்து சம் வந்து வந்துடும். ஸோ நீங்கள் உறுதியாக வந்து இந்த சம்மை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருக்குது இல்லை இதில் ஏன் இப்படி வந்திருக்கு அப்படின்றப்ப ஏதாவது கேள்வி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இல்லை காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக டெலிகிராமில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறேன் என்னால் முடிஞ்ச வரை. அடுத்த வீடியோவில் நம்ம வந்து அடுத்த டாபிக் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து நீங்கள் வந்து இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வரணும், ஜாப் இன்ஃபர்மேஷனும் வரணும், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனும் வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நன்றி, வணக்கம்.